வணக்கம் நண்பர்களே, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, டிலே ஆகிடுச்சு, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஆல்ரெடி மணி 2 மேலே ஆகிடுச்சு, படுத்துருக்கு, டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் வேலை அதனால் கொஞ்சம் போட முடியல. ஓகே நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் நைட் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை, லிங்க்கை ஏதாச்சும் குரூப் வந்துச்சுன்னா அனுப்புங்க, அதுபோல் ஏதாச்சும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவ்வளோதான். நெக்ஸ்ட் நைட்டு 2 மேட்ச் நடந்துச்சு. 2 மேட்ச்லையுமே நம்ம சொன்னவே ஃபஸ்ட்டு தடவை மும்பை டாஸ் வின் பண்ணாங்க, ரெண்டாவது தடவை டிசி டாஸ் வின் பண்ணாங்க. நம்ம சொன்னோம் இந்த 2 மேட்ச்லையுமே ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதே போல் மும்பை டீமில் புதுமுகம் ஒருத்தவங்க வந்து யாராச்சும் நல்லா விளையாடுவாங்கன்னு சொன்னோம். அதே போல் திலக் வர்மா அவர் வந்து சூப்பராக விளையாடினார். மேட்ச்சு ப்ரிடிஷன் பார்த்துட்டு மேட்ச் பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும் எந்த அளவு அக்யூரேட்டாக நடந்துக்குதுன்னா. நம்ம தொடர்ந்து 6 வெற்றி, தொடர்ந்து கண்டினியூஸ் 6, மொத்தத்தில் 7, 10-7 வந்து கரெக்டாக சொல்லியிருக்கோம். இது வந்து மிகப்பெரிய விஷயந்தான். நம்ம ப்ரிடிஷன் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் எந்தளவு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாருமே சூப்பராக விளையாடுவாங்கன்னு சொன்னோம், அதே போல் எல்லாருமே சூப்பராக விளையாண்டாங்க. நம்ம சேனலில் வந்து ஸ்ரீலங்காலேருந்துலாம் பார்க்குறாங்க பொழுது, ஸ்ரீலங்காலேருந்து நம்ம சேனலில் பார்க்குறாங்கன்றத விட ஐபிஎல் நல்லா ரசிக்கிறாங்க ஸ்ரீலங்காலேருந்து அப்படின்றதான் பெரிய விஷயம். ஏன்னா ஸ்ரீலங்காலேருந்து ஐபிஎல்லாம் பார்க்குறாங்கன்னா தமிழ் மக்கள் வந்து அங்கே எந்தளவு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல் ஃபீமேல்ஸ்லாம் நிறையா பார்க்குறாங்க போல் இருக்குது. அது எப்படி சொல்கிறேன்னா, யூடியூப் ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வயசுலேருந்து இந்த வயசு இருக்கிறவங்க என்ன எவ்வளோ வீடியோ பார்க்குறாங்க, அதே போல் மேல்ஸ் மாத்திரம் பார்க்குறாங்க, ஃபீமேல்ஸ் நம்ம சேனலில் எப்படி பார்க்குறாங்க, எந்தெந்த கண்ட்ரிலேருந்துலாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் வந்து நம்ம சேனலில் வந்து இந்தியா ஸ்ரீலங்கா ரெண்டு இடத்துலேருந்து பார்க்குறாங்க. புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராசிபலன், நட்சத்திரபலன், உலகியல் ஜோதிடம் சம்மந்தமாக இன்றைக்கி போகலாம் நினச்ச உலகியல் ஜோதிடம் சம்மந்தமாக கிட்டத்தட்ட எழுதி வச்சுட்டோம் கொஞ்சம். இன்றைக்கி இல்லை நாளைக்கு மேக்ஸிமம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், மன்னிச்சிடுங்க. சரி ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். அவசரத்தில் ப்ரிடிக்ஷன் எடுத்துருக்கிறேன், இதுவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கிறேன், ஓரளவு கரெக்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சொல்லிடுறேன், மேட்ச் வந்து 11th மேட்ச், 3 ஏப்ரல் 2022 சண்டே ஞாயிற்றுக்கிழமை போபன் ஸ்டேடியத்தில் மும்பையில் நடக்குது. லக்னம் கன்னி லக்னம், மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி செவ்வாய், மகரத்தில் கும்பத்தில் சுக்கரன் குரு, மீனத்தில் புதன் சூரியன். லக்னம் என்ற நட்சத்திரம் சித்திரை 2, சூரியன் ரேவதி 1, சந்திரன் பரணி 2, செவ்வாய் அவிட்டம் 2, புதன் ரேவதி 2, குரு பூரட்டாதி 3, சுக்கரன் அவிட்டம் 4, சனி அவிட்டம் 2, ராகு கிருத்திகை 2, கேது விசாகம் 4. இன்னொன்று டீட்டெயிலாக போர்டெலாம் வச்சு பின்னாடி சொல்கிறேன், இருங்க, அதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. ஏன்னா திடீர்னு இந்த அவசரத்தில் இந்த ப்ரிடிஷன்லாம் திடீர்னு அவசரத்தில் போடணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஏற்கனவே நிறைய ப்ரிடிஷன் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்குது, இப்போ பார்க்கணுன்றவங்க பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதாவது இன்றைக்கி பஞ்சாப் கிங்ஸுக்கும் சிஎஸ்கே நம்ம சென்னைக்கும் நடக்குது. இதில் வந்து யார் யார் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா விளையாடுறதுக்கு இல்லை, அந்த டீமில் விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிளேயர்ஸ் மாறினா நிறைய மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இது முழுக்க 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 ஜோதிடத்தை மையமாக வச்சு மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் போட்டுன்னு, வேறு எதை வச்சும் போடல, ஒரு ஸ்டாட்டிக்ஸ் எதுவுமே இல்லை, ஜோசியத்தை வச்சு மட்டும்தான் நான் அதை வந்து சொல்லினிருக்கேன். ஓகே, சிஎஸ்கேயில் யார் யார் விளையாடுறதுக்கு வாய்ப்பு ருத்ராஜ் கெய்க்வாட், ராபின் உத்தப்பா, மொயின் அலி, அம்பத்தி ராய்டு, ரவீந்திர ஜடேஜா, சிவம் டுபே, எம்எஸ் தோனி, டுவைன் பிரிட்டோரியஸ், டுவைன் பிராவோ, துஷார் தேஷ் பாண்டே, முகேஷ் சௌத்ரி, எல்லாம் ஆட மில்னே அவங்க விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸில் மயங்க் அகர்வால், ஷிகர் தவன், லயம் லிவிங்ஸ்டன், பனுகா ராஜபக்ஷே, ஜானி பேரிஸ்ட்ரோ, ஓடன் ஸ்மித், ஜானி பேரிஸ்ட்ரோ இல்லை ஓடன் ஸ்மித் யாராச்சும் ஒருத்தவங்க விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷாருக் கான், ராஜ் பவா, ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ப்ரீத் பிரார், கையிசோ ரபாடா, அவர் இல்லைனா சந்தீப் சர்மா யாராச்சும் ஒருத்தவங்க விளையாடுவாங்க, ராகுல் சாகர், இவங்களாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாஸ் யார் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, நம்ம ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா அவர்கள் சிஎஸ்கே அணியில் வந்து டாஸ் வின் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. பெஸ்ட் பிளேயிங் லெவனாக யார் யார் இருப்பாங்கன்னா, ஷிகர் தவன், ராபின் உத்தப்பா, மொயின் அலி, அம்பத்தி ராய்டு, ஜானி பேரிஸ்ட்ரோ, ஓடன் ஸ்மித், ஜானி பேரிஸ்ட்ரோ அப்படின்னா ஓடன் ஸ்மித்து, ஏன்னா யாராச்சும் ஒருத்தவங்க தான் விளையாடுவாங்க, ஏன்னா 4 ஃபாரின் பிளேயர் தான். ரவீந்திர ஜடேஜா, ஷாருக் கான், டுவைன் பிரிட்டாரஸ், ஆடம் மில்லேனா முகேஷ் சௌத்ரி, ரெண்டு பேரில் யார் விளையாடனாலும், ஏன்னா ஏற்கனவே 11 பேர் தான் விளையாட முடியும் டீமில், அதனால் ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தவங்க தான் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் ஹர்ப்ரீத் பிரார், இவர் வந்து 10th பிளேயரு,
அதுக்கப்புறம் ஈஸ்வர் அப்பாடா ராகுல் சார் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து எல்லாருமே ஒரே மாதிரி விக்கெட் எடுக்கிறதுக்கு, ரெண்டு விக்கெட்னா ரெண்டு விக்கெட்டு, மூணு விக்கெட்னா மூணு விக்கெட்டு, இல்லை ஒரு விக்கெட் ஒருத்தவங்க ரெண்டு விக்கெட் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கேலையும் எல்லாருக்கும் மோஸ்ட்லி. இது வந்து ப்ரிடிஷன் வச்சு நானே எடுக்கிறேன் சொந்தமாக, இது வந்து எதாச்சும் பேஸ் பண்ணலாம் எடுக்கல. இது கிரக அமைப்புலாம் இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கேன், அதை வச்சு கொஞ்சம் நான் எடுக்கிறேன். எல்லாருமே நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான நண்பர்களே, யாரும் வீடியோ வந்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நடுவில் நடுவில் திடீர்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும், அந்த விஷயத்த நான் திடீர்னு சொல்லுவேன், அந்த விஷயம் உங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஒரு சில விஷயம். அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லாருமே நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ருத்ராஜ் கெய்க்வாடு முதற்கொண்டு அவர் ரெண்டு இன்னிங்ஸாக விளையாடல, இன்னைக்கு கொஞ்சம் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 20 ரன் 30 ரன் எல்லாருமே அவங்க கான்ட்ரிபியூஷனை காட்டுவாங்க. ஆனால் இருக்கிறதுல இந்த பிளேயிங் லெவன் வந்து கொஞ்சம் நல்லா விளையாடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து மேபி சூப்பர் ஓவர் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் நேரம் நல்லாயிருக்கு, ஒரே மாதிரி அமைப்பு இருக்குது ரெண்டு டீமுக்குமே. சூப்பர் ஓவர் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். தெரியல, இல்லைனா கடைசி பால் வரைக்கும் போகுமா, இல்லை கடைசி ஓவர் வரைக்கும் போகுமா, த்ரில்லிங்காகவே இருக்குமா மேட்ச்சு, இல்லை சீக்கிரமாக முடியுமா அப்படின்லாம் தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஓவர் போகிறதுக்கு இல்லை கடைசி பால் வரைக்கும் போகிறதுக்கு நீங்கள் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சரி, பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்குவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றால் ராபின் உத்தப்பா அல்லது டுவைன் பிரிட்டோரியஸ் ரெண்டு பேர் யாராச்சும் வந்தவங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பஞ்சாப் அணி வெற்றி பெற்றால் சிகர் தவன் அல்லது ராகுல் சாகர் ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தவங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இதெல்லாம் ஓகே, சூப்பர் ஓவர் போகும், இது போகும், அது போகும்ன்றீங்க, யாருங்க ஜெயிப்பாங்க கடைசியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கே அணி வெற்றி பெறத்துக்கு சிறிதளவு வாய்ப்பு. ரெண்டு டீமில் சிஎஸ்கேக்கு தாங்க அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. சரி ஓகே நண்பர்களே, இதோட இந்த ப்ரிடிக்ஷன் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்றைக்கி நைட்டு டைம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு போடுறேன். உலகில் ஜோதிடர் சம்மந்தப்பட்டதும் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு போட்டுடுறேன். மறுபடியும் சொல்கிறேன், பெஸ்ட் பிளேயிங் லெவனாக, அதாவது டாஸ் யார் வின் பண்ணுவோம்னா சிஎஸ்கே, பிளேயிங் லெவனில் சிகர் தவன், ராபின் உத்தப்பா, மொயின் அலி, அம்பத்தி ராய்டு, ஜானி பேரிஸ்டோ அல்லது ஓடன் ஸ்மித், ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தவங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ரவீந்திர ஜடேஜா, ஷாருக் கான், டுவைன் பிரிட்டோரியஸ், ஆடம் மில்னே, முகேஷ் சௌத்ரி, ஹர்ப்ரீத் ப்ரா, எகிசோ ரபாடா, அப்படி இல்லைனா ராகுல் சகர், ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தவங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பேட்டிங், ஆல்ரவுண்டர், பவுலர் இவங்கள வச்சு சொல்கிறேன். இல்லை நம்பர் ஒன் நம்பர் டூ அது மாரி பிளேஸில் விளையாடுவாங்கள்ல அவங்கள வச்சு சொல்கிறேன். மேட்ச் யார் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, சிஎஸ்கே அணி நம்ம சென்னை அணி முதல் வெற்றியை ருசிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி விக்கெட் கீப்பிங் வைஸ் தலையை நல்லா தான் பண்ணுவார் இன்றைக்கி ஓரளவுக்கு, பய அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தலையை நல்லா பண்ணுவார். பனிகா ராஜபக்ஷே அவரும் டீசெண்டாக விளையாடுவார். ஏன்னா எல்லாருக்குமே இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா கிரக அமைப்பெல்லாம் ஒத்துழைக்குது எல்லாருக்குமே, அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, இத்துடன் விடைபெறுகிறேன். நாளை வருகிறேன் அல்லது இன்று இரவு பதிவிடுகிறேன். நன்றி.